எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். உங்களுடைய ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு தகவலும் மிக முக்கியமான தகவல். என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாதமான ஐப்பசி மாதத்தின் 7வது நாள் அக்டோபர் 24வது தேதி செவ்வாய்க்கிழமை தசமி திருநாள், அதாவது விஜயதசமின்னு சொல்லுவாங்க. இந்த விஜயதசமி நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறேன். அதே மாதிரி செய்யக்கூடாத சில தவறுகளும் என்னென்னங்கிறதையும் நான் இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். பதிவை முழுமையாக பாருங்கள். விஜய தசமி, இந்த பேரையே பாருங்கள், தசமிங்கிறது ஒரு திதி, இது உங்களுக்கு தெரியும். விஜய் அப்படின்னா என்ன, விஜயி பவ அப்படின்னு வாழ்த்துவாங்க பெரியவங்க. விஜயி அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். அர்ஜுனன் தோல்வியே இல்லாதவன், வெற்றியின் சொந்தக்காரன், அதனால தான் அவனை விஜயன்னு சொன்னாங்க. இப்படி விஜய் விஜயன் அப்படின்னா தோல்விக்கு இடமில்லாதவன், வெற்றிக்கு சொந்தக்காரன் அப்படின்ட்டு அர்த்தம். அந்த ஒரு வெற்றியை அனைவரும் பெறுவதற்காக இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சுப நாள் இந்த விஜயதசமி நாள் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த விஜயதசமி நாளில் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். என்னனாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற காரியம், இது நாள் வரைக்கும் தடையாகிக்கிட்டு இருக்கிற காரியம், பெருசாக எங்களுக்கு அதில் முன்னேற்றம் இல்லைங்க அப்படின்ட்டு வருத்தப்பட்டு இருக்கிற காரியத்தை விஜயதசமி நாளில் தொடக்கம் செஞ்சிங்கன்னா அந்த காரியம் தடையில்லாமல் நிறைவேறும் என்பது ஐதீகம். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு காரியம் செய்கிறோம் என்றால் அந்த காரியத்தை சுற்றி பல விதமான விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது தான் அந்த காரியம் வெற்றியாகும். ஒரு செயல் அந்த நடக்குதுன்னா அது உங்களாலன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, பட் உங்களுடைய முயற்சி அதற்கு காரணமாக இருந்தாலும் அது ஏற்கனவே விதிக்கப்பட்டு விட்டது என்பதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. லக்கு நேரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் இந்த இடத்துல நினைவுபடுத்திக்கோங்க. என்னதான் முயற்சி டேலண்ட் எல்லாம் இருந்தாலும் நேரம் காலம் இது எல்லாமே கூடி வரும்போது தான் உங்களுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கிறது, வெற்றியே கிடைக்குது. அந்த வெற்றி கிடைக்கிற நாள் தான் விஜயதசமி நாள். ஸோ விஜயதசமி நாளில் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, ஒரு நோட்டு வாங்குங்க. ஒரு நோட்டு, வெள்ளை நோட்டு, அன்ரூல்டு நோட்டு வாங்கிட்டு இந்த விஜயதசமி நாளில் மஞ்சளை நல்லா தண்ணியில் குழப்பி, ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாலும் சரி, ஓம்காரத்தை போட்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம், ஃபஸ்ட்டு பேஜில் போட்டுட்டு கும்பிட்டுட்டு அந்த நோட்டில் வரவு செலவு கணக்குகளை எழுத தொடங்குங்கள். வேலைக்கு போகிறது தான் எல்லாருடைய கடமை. சம்பாத்தியம் புருஷ லட்சணம்னு சொன்னாங்க, எல்லாருமே சம்பாதிக்கிறோம். ஆனால் எல்லாருமே நல்ல செட்டில்டாக இருக்காங்களா, நல்ல ஒரு பணப்பற்றாக்குறை இல்லாத நிலையில் இருக்கிறாங்கன்னா இல்லை, எல்லாருக்குமே பண கஷ்டம் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒன்று சேமிப்பை நாம் விட்டுறது, சேமிப்பை தவறினோம் என்றால் நமக்கு வறுமை வந்து விடுகிறது ஒன்று, அதிகப்படியான செலவும் நம்மை வறுமையில் கொண்டு போய் சிக்க வச்சிடும். சேமிக்கிறனாலும் பரவாயில்ல, செலவை அதிகமாக செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் ரிஸ்க்கு. ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நோட்டில் இந்த விஜயதசமி நாள்லேருந்து டெய்லி பண்ணுற செலவுகளை வரவு செலவு எடுத்து வைங்க, குறித்து வைங்க. இல்லைனா மாத பட்ஜெட் போடுற இல்லையா, அந்த மாத பட்ஜெட் போடுறதுக்கு அந்த நோட்டை பயன்படுத்திக்கோங்க. அந்த காலத்துலலாம் பெரியவங்க அப்படி தான் செய்வாங்க, வரவு செலவு கணக்குகளில் எழுத பயன்படுற அந்த நோட்டை விஜயதசமி நாளில் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. ஒரு விஜயதசமிக்கு ஒரு நோட்டு அப்படின்ட்டு, ஏன்னா விஜயதசமி நாளில் அந்த செயலை தொடங்கும்போது நம்மளோட பிஸ்னஸ்க்கு உண்டான வரவு செலவு கணக்கு ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த பிஸ்னஸ் எந்த தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த விஜயதசமி நாளில் நீங்கள் எல்லாரும் சொல்ல முடியாது, வசதி இருக்கிறவங்க தங்கம் வாங்குறது ரொம்ப நல்லது, தங்கம் வாங்குங்க.
ரொம்ப அதிகமாக வாங்க முடியலனா கூட இப்போலாம் 500 ரூபாய் 300 ரூபாய் கூட மில்லிகிராம் தங்கம்லாம் விற்கிது. அதை நீங்கள் வாங்கிறது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மஞ்சள் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். சிறு குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு வந்து அரிசியில் எழுத பழக்கி விடுங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். வித்யா ஞானம் கிடைக்கும், கல்வியிலும் கேள்வியிலும் சிறந்து விளங்குவார்கள். கல்வி செல்வம் குழந்தைக்கு நிறைந்து இருக்க, இந்த காலத்தில் வாழணும்னா படிப்பு தான், கல்வி தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் பல அதே மாதிரி இந்த தூக்கமும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதுதான் ஐஸ்வர்ய கடாசத்தை பெற்றுத்தரும். அட்லீஸ்ட் விஜயதசமி நாளையாவது அந்த பழக்கத்தை தொடங்குங்க, இல்லைன்னா அன்னைக்காவது எழுந்திருக்க முயற்சி செய்யுங்க. ஒன்று ரெண்டாவது விளக்கேற்றுவது, வீட்டிலே தீபம் போடுவது. வீட்டில் பெண்கள் தீபம் போடணும். காலையில் விஜயதசமி நாளைக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அழகாக தீபம் போடுங்க, ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் தீபம் ஏற்றுவது நாள் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. விளக்கு தான் ஒரு வீட்டின் ஐஸ்வர்யம், தீபங்கள் தான் ஒரு வீட்டின் லக்ஷ்மி கடாட்சம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி அன்று செவ்வாய்க்கிழமை பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்கிறது நல்லது. எமர்ஜென்சி என்று சொல்கிற மருத்துவ செலவு, படிப்பு செலவு, இதுக்காக நம்ம செலவு பண்ணுறது தவறு இல்லை. மற்றவர்களுக்கு இதுக்காக உதவுறதுக்கும் நேரம் காலம் எதுவும் இல்லை. பட் வேறு எதுக்காவதுங்க உங்ககிட்ட ஒருத்தர் பணம் கேட்குறாங்க, ஒரு கடனாக கேட்குறாங்கன்னா அன்னைக்கு தவிர்த்துறது நல்லது. அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளை அன்று விற்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தானம் கொடுக்கறது நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாள் வர்றதுனால இரவில் வந்து நீங்கள் தலைவாருவதை தவிர்த்துக்கலாம், வாசப்படியில் உட்காரத தவிர்த்துக்கலாம், வாசல் நின்று அபசகுணமான வார்த்தைகள் பேசுகிறத தவிர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா விஜயதசமி நாள் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்குனால் அன்னைக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை சீர்குலைக்கிற வகையில் உங்களோட வீட்டில் எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இவ்வளவு சொல்கிறேன். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.